ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஃப்ரைட் டாப்பியோக்கா ரெசிபி நம்ம பார்க்கலாம் எப்போவுமே மரவள்ளிக்கிழங்கு நம்ம வேக வச்சு தான் சாப்பிடுவோம் மிச்சமாக இருக்கிற கிழங்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் அது கூடவே ஒரு பெஸ்தோ சாஸ் ரெடி பண்ணியிருக்கேன் இந்தியன் வெர்ஷன் ஆஃப் பெஸ்தோ சாஸ் அந்த சாஸில் டிப் பண்ணி டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபியாக இருக்கும் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் மரவள்ளிக்கழங்கு எல்லாத்தையுமே நம்ம வந்து தோல் சீவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் கழுப்பு போட்டு அதை கொஞ்சம் நேரம் சோக் பண்ணியிருக்கேங்க இதுக்கப்புறம் நம்ம ஸ்டீம் பண்ணிடலாம் இதை ஒரு இட்லி பாத்திரத்துலேயோ இல்லை ஸ்டீமர்லேயோ நம்ம இதெல்லாமே வேக வச்சு எடுத்துக்கலாம் இது சரியாக எனக்கு ஒரு இருபது நிமிஷம் ஆச்சு எல்லாமே வேகிறதுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி கட் பண்ணணுமோ பீசஸ் நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் கல்ப்பும் மஞ்சளும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி கரைச்சி வச்சுருந்தேன் அதை இப்போ தெளிச்சிக்கலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம அது வெந்திருச்சான்னு செக் பண்ணிக்கலாம் பார்க்கும்போதே வெந்திருச்சுன்னு தெரியுது பட் உள்ளே நல்லா வெந்திருச்சான்னு பார்த்துக்கலாம் ஒரு ஃபோக் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள் நல்லாவே வெந்திருச்சுங்க கரெக்டாக ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு ஒரு பேனில் என்ன சேர்த்துக்கலாம் வேக வச்ச மரவள்ளிக்கிழங்கெல்லாம் நம்ம இதில் பிளேஸ் பண்ணி ஷாலோ ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் இது ஆப்ஷனல் நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம் என்ன சூடானுனே நம்ம ஒரு ஒரு கிழங்கா சேர்த்துடலாம் கேர்ஃபுல்லாக எல்லாத்தையும் வேணாலும் சேர்த்துக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம திருப்பி போட்டுடலாம் ஏன்னா நல்லா குக்கான மரவள்ளிக்கிழங்கு ஸோ ரொம்ப நேரம் எடுக்காது ரோஸ்ட் ஆகிறதுக்கு அப்பப்போ கொஞ்சம் திருப்பி விட்டுக்கோங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம இது எல்லாமே எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரவுன் ஆனதுக்கப்புறம் நம்ம இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம் பெஸ்தோசாஸ் செய்கிறதுக்கு நமக்கு ஒரு கை அளவு கொத்தமல்லி தழை என்னோடய கேப்சிகம் ரொம்ப பெருசுங்க அதனால் நான் பாதி எடுத்திருந்தேன் நாலு பச்சை மிளகா ரெண்டு பூண்டு தேவையான அளவு உப்பு ஆலிவ் ஆயில் பச்சை மிளகாவும் பூண்டையும் நம்ம சும்மா பேண்டில்ங்க எண்ணெயெலாம் சேர்க்கலை சிம்மில் வச்சிட்டு கொஞ்ச நேரம் திருப்பி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பர்ன்ட் ஆகணும் இந்த மாதிரி கொஞ்சம் சுட்ட மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம பேனை ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு சின்ன ஃபுல் கேப்சிகம் எடுத்துட்டிங்கன்னா அப்படியே ஸ்டவ் மேலே வச்சு சுட்டுக்கலாம் நம்ம வந்து இதை சுட்டு எடுத்துக்கணும் ஹாஃப் கேப்சிகம்ங்கிறதுனால ஒரு ஃபோக்கில் பிளேஸ் பண்ணி சுடுறேன் ஃபோக்கை நல்லா சுற்றி சுற்றி காமிச்சிங்கன்னா இந்த மாதிரி நெருப்பில் அது நல்லா சூடாகிடும் கேர்ஃபுல்லாக செய்யுங்க இந்த மாதிரி செய்ய கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம பேனில் போட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் எல்லா பக்கமும் நல்லா சுட்டுட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ப்ளாக் வரணும் ஒரு டிஷ்ஷூ யூஸ் பண்ணி பிளாக் கலரில் இருக்க ஸ்கின் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் ஈஸியாக எடுக்க வந்துடும் ஃபுல்லாக நல்லா க்ளீனாக தொடச்சி விட்டுருங்க மிக்சி ஜாரில் நம்மளோட இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் குடமொளகா பூண்டு தோலை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு நான் நாலு பச்சை மிளகா சேர்த்துருந்தேன் உங்களுக்கு இன்னும் அதிகமாக காரம் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு ரெண்டு சேர்த்துக்கோங்க நாலு பச்சை மிளகாக்கு எனக்கு ஓரளவு நல்ல காரமாக தான் இருந்துச்சு ஒரு கை அளவு மல்லித்தலை தேவையான அளவு உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நார்மல் ஆயில் ஊற்றிக்கலாம் அப்புறம் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நம்ம இந்த சாஸை அரைச்சிக்கலாம் மரவள்ளி கிழங்கும் பெஸ்தோ சாஸும் ரெடி ஆகிடுச்சுங்க பெஸ்தோ சாஸ் ஒரு மைல்டு ரா ஃபிளேவரோடு இருக்கும் உங்களுக்கு வந்து ரா ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா கேப்சிகம் நல்லா ஒரு பேனில் வதக்கிட்டு சேர்த்துக்கலாம் அப்போ அந்த பச்சை வாசனை எதுவுமே இருக்காது எனக்கு இந்த எனக்கு இந்த ரா ஃப்ளேவர் பிடிச்சிருந்துச்சு மரவள்ளிக்கிழங்க நல்லா டிப் பண்ணி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் ரொம்பவே புதுமையாக டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது குவாரண்டைன் டேஸில் போர் அடிக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் நீங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டேக் கேர்